ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினர்ஜின்னு பேசி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டிங்கன்னா எல்சிஎம்ஹெச்எப்பில் கடைசி பாட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த பாட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மூணு மாடல் இருக்குது எல்சிஎம்ஹெச்எப்பை பொறுத்த வரைக்கும் இதில் கடைசி மாடலில் வந்து இங்கே இடையில் எதுவும் மாடல் மிஸ் ஆயிருந்தா நான் பார்த்து நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் சர்ச் பண்ணி நடத்துகிறேன் இது வந்து ஸ்கூல் புக்ஸும் தான் எடுத்தது அது ரெண்டு மாடல் தான் கொடுத்துருக்காங்க மூணு மாடலையும் நம்ம தெரிஞ்சுப்போம் எல்சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்திங்கன்னா எல்சிஎம் மாடல் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் லீஸ்ட்டு லீஸ்ட்டுன்னு தான் எல்சிஎம் தான் லீஸ்ட் காமன் ஃபேக்ட்ரு அதில் வந்து இந்த மூணு மெத்தட் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள மெத்தட்லாம் வந்து ஈஸியான மெத்தட் தான் கொஞ்சம் இதில் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிமைண்டர் ஜீரோ வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதாவது எக்ஸாக்ட்லி டிவிசபிளாக வந்துச்சுன்னா இப்போ வந்து இருபத்தி நாலு நாலு அளவுக்கு சொல்கிறாங்க பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு ஜீரோ தான் வரும் ரிமைண்டர் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக ஜீரோ வந்துச்சுன்னா வச்சுக்கினேன் அந்த சம்முக்கு வந்து வெறும் எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது தேவையில்லை மற்ற எதுவும் கண்டுபிடிக்கணும் தேவையில்லை ஓகே இப்போ சேம் ரிமைண்டர் வருதுன்னு வச்சுக்கங்க எப்படின்னா வந்து இப்போ ஒரு ரெண்டு நம்பர் இருக்குது ரெண்டு நம்பருக்கும் ஒரே ரிமைண்டர் தான் வருது இப்போ அஞ்சால் வச்சு உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது இப்போ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூனு வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்கண்ணே உதாரணமாக இப்போ வந்து எக்ஸ் ஒன்னு ஒய் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறோம் சி ஒய் ஒன் ஒய் ஒன் தான் ரிமைண்டர் வருது எக்ஸ் டூ டி பண்ணாலும் ஒய் ஒன் தான் வருது அப்படின்னு வச்சிங்கன்னா சேம் ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மையும் அந்த ரிமைண்டர் வேல்யூவையும் ப்ளஸ் பண்ணிடணும் எல்சிஎம் எடுத்துகிட்டு அவங்க கொடுக்குற வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு அதை ரிமைண்டரை ப்ளஸ் பண்ணிடணும் இது கேட்குறப்ப கஷ்டமாக தெரியும் நான் சம் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக போயிடும் பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் வேறு வேறு ரிமைண்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ எக்ஸ் ஒனுக்கு ஒய் ஒன் எக்ஸ் டூக்கு ஒய் டூன்னு ரிமைண்டர் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் உதாரணமாக நம்ம என்ன செய்யணும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ ப்ளஸ் பண்ணிட்டோம் இப்போ மைனஸ் பண்ணணும் இந்த எக்ஸ் ஒன்னையும் ஒய் ஒன்னையும் மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணி வரதோட எல்சிஎம்மை மைனஸ் பண்ணும் வாங்க சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஹெச்எஃப் அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுணிச்சின்னா ஹெச் ஹெச்எஃப் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இப்போ சேமோ டிஃப்ரெண்ட்டோ இது ரிமைண்டர் வந்துடுச்சினாலே இதை மாதிரி பண்ணிடணும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும் இந்த டிஃப்ரெண்ட்ஸை மைனஸ் பண்ணிக்கிட்டு ஹெச்இஎஃப் கண்டுபிடிச்சா முடிஞ்சிடுச்சு மைனஸ் பண்ணிவிட்டு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும் அதுதான் மேட்ரி சேம் ரிமைண்டர்னு சொல்லி ரிமைண்டர் கொடுக்கல அப்படின்னா இப்படி பண்ணணும் எக்ஸ் ஒன்னே எக்ஸ் டூ மைனஸ் பண்ணுறது எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீயே மைனஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணிட்டு ஹெசிஎஃப் கண்டுபிடிச்சா ஹெசிஎஃப் வந்துடும் ஓகே வாங்க போகலாம் சம்முக்கு ஃபஸ்ட்டு சேம் ரிமைண்டர் மாடல் பார்க்க போகிறோம் அதை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் பார்க்க போகிறோம் லீஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் செவன்ட்டி டூ ரிமைண்டர் வந்து அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க நான் அப்படியே அந்த கொஷினை வந்து தமிழ் மீடியத்துக்கு சொல்ல பாருங்கள் இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு மற்றும் எழுபத்தி ரெண்டால் வகுக்கும் போது மீதி ஐந்து தரும் மிகச்சிறிய எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம் மீசிமா எல்சிஎம் இது எப்படி அதே நார்மலாக எடுத்து கண்டுபிடிக்க தான் போகிறோம் ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்துருப்போம் இருபத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு நாலாக எடுக்கிறோம் அப்புறம் இப்படி வருது கடைசி வரைக்கும் வருது எல்சிஎம் என்ன வருது நூற்றி நாற்பத்தி நாலு வருது நாலு மூணு ரெண்டு மூணு இன்ட்டு ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு வந்துடுது ரிமைண்டர்னு என்ன கொடுத்துருக்கான் அஞ்சு கொடுத்துருக்கான் இது என்ன மாடலு சேம் ரிமைண்டர் மாடல் சேம் ரிமைண்டர் மாடல் நம்ம என்ன பண்ணணும் ஒரே ரிமைண்டர் கொடுத்திருந்தோம்னா ரிமைண்டரை ஆட் பண்ணிக்கணும் ஜீரோ வர மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து வெறும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி போடணும் சேம் ரிமைண்டர் மாடலில் ரிமைண்டர் ஆட் பண்ணிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி ரிமைண்டர் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துங்க பிடிஎஃப் வந்து நம்ம சேனல் வினஸ்டி என்பிஎஸ்சியில் வந்து போட்டுறேன் நூற்றி நாற்பத்தாறு நாள் ப்ளஸ் அஞ்சு நூற்றி நாற்பத்தொம்போது பார்த்தாச்சு அவ்வளோதான் சம்மு நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டிருக்கோம் இது என்ன ஹெச்சிஎஃப் கிரேட்டஸ்ட்னு இருந்தாலும் ஹெசிஎஃப் லோவஸ்ட்டு லீஸ்ட்டுன்னு வந்தால் எல்சிஎம் இந்த மூணு நம்பர் கொடுத்துருக்கான் அறுபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு கொடுத்துட்டான் ஈக்குவல் ரிமைண்டர்னு கொடுத்துட்டான் ஆனால் ரிமைண்டர் என்னான்னு கொடுக்கல அப்போ நம்ம என்ன செய்யணும் கடைசி தேர் பார்த்தோம்ல இதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன எழுவது இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸு நூற்றி அஞ்சு ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம ஹெச்சிஎஃப் எடுத்துடணும் ஹெச்சிஎஃப் எடுத்தால் ஏழாள் எடுக்கலாம் பத்து பதிஞ்சு பத்து பைஞ்சி வந்து அஞ்சாலாக இது பண்ணலாம் ரெண்டு மூணு ரெண்டு மூணுக்கும் ஹெசிஎஃப் எடுக்க முடியாது ஸோ ஏழு இன்ட்டு அஞ்சு முப்பத்தஞ்சு இதை நம்ம டிஃப்ரெண்ட்ஸாக வெறும் ஹெச்எஃப் எடுத்து தான் போதும் இதில் ஆட் பண்ணும் மைனஸ் பண்ணுன்னு தேவையில்லை ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் டிஃபரன்ஸ் ரிமைண்டர் பார்க்க போகிறோம் இது டிஃபரன்ஸ் ரிமைண்டர் பார்த்துக்கிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் ரிமைண்டர் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஹெச்இஃப்க்கு பார்த்துக்கலாம் ஹெச்இஎஃப்க்கு என்ன பார்த்தோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மைனஸ் 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 பண்ணணுன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சொல்லிட்டு இப்போ இதுதான் எழுநூற்றி இருபத்தி ஒம்பது தான் எக்ஸ் ஒன் தொள்ளாயிரத்தி ஒன்று தான் எக்ஸ் டூ இந்த ஒம்போது ஒய் ஒன் ஒம் அஞ்சு வந்து ஒய் டூன்னு வச்சிங்கன்னா இப்போ வந்து ரிமைண்டர் ஒம்பது அஞ்சுன்னு கொடுத்துட்டான் இதோட ரிமைண்டரை மைனஸ் பண்ணணும் டிவைட் நம்பரோட எழுநூற்றி இருபத்தி ஒம்பது மைனஸ் ஒம்பது எழுநூற்றி இருபது தொள்ளாயிரத்தி ஒன்று மைனஸ் அஞ்சு எட்நூற்றி தொண்ணூத்தாறு முடிஞ்சிடுச்சு அதுக்கு ஹெச்எஃப் எடுத்தால் கணக்கு க்ளோஸ் அதுக்கு ஹெச்எஃப் எடுத்து பார்க்குறோம் நாலு நாலு பதினாறு ஹெச்எஃப் பைனார் வருது கணக்கு முடிஞ்சு அவ்வளோதான் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஹெச்எஃப் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் என்ன நம்பர் கொடுத்துருக்கான் இருபத்தி நாலு முப்பது முப்பத்தாறு எழுபது கொடுத்துட்டான் ரிமைண்டர் வந்து பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு அறுபத்தி ரெண்டு கொடுத்துட்டான் ஹெச்எஃப் ஹி எல்சிஎம் டிஃப்ரெண்ட் ரிமைண்டருக்கு நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு இந்த இருபத்தி நாலு முப்பது முப்பத்தாறு எழுபதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துடணும் எடுத்தாச்சா ரெண்டு ரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபது வேல்யூ வந்துருச்சு இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கணும் மைனஸ் பண்ணணுன்னு பார்த்துருந்தோம்ல எல்சிஎம் மைனஸ் இந்த வந்து எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் பார்த்து தோம்மா டிஃப்ரென்ஸ் எதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலும் ஆக்சுவலாக ஒன்றா தான் வரும் அந்த முப்பதுக்கு இருபத்திரெண்டுக்கும் பார்த்தா எட்டு தான் முப்பத்தாறுக்கு இருபத்தெட்டுக்கும் பார்த்தா எட்டு தான் எழுபதுக்கும் அறுபத்து ரெண்டுக்கும் பார்த்தா எட்டு தான் ஏதாச்சும் எதாச்சும் நம்ம பார்த்துக்க பார்த்துக்காண்டி தான் இருபத்தி நாலு பதினாறுக்கு பார்க்குறோமா எட்டு ஓகே ரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபது மைனஸ் எட்டு ரெண்டாயிரத்து ஐநூற்றி பன்னெண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து எல்சிஎம்ஹெசிஎஃப் முடியுது வேறு எது எது எந்த டாப்பிக்காச்சும் எல்சிஎம்ஹெசிஎஃபில் நான் விட்டுருந்தேன்னா நான் அதை வந்து உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த டாபிக் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனோ இல்லை சிம்பிளிஃபிகேஷன் ஏதாச்சும் ஆரம்பிச்சிடலாம் இது புரிஞ்சுனா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கமெண்ட் பண்ணுங்கள்